ரீசெண்டாக பிரபல நடிகை ஒருத்தங்க வீட்டில் நடந்த மரணம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. யார் அந்த நடிகை, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சூரியவம்சம், ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் பிரபலமான ஒரு நடிகை தான் தேவயானி. ஒரு டைமில் முன்னணி நடிகையாக வளம் வந்த இவங்க தலை, தளபதி, சரத்குமார், கமல்ஹாசன் எல்லா நடிகர்களோடையும் லீட் ரோலில் நடித்தாங்க. 1995 வந்த தொட்டாச்சினிங்கிற படம் மூலமாக அறிமுகமான தேவயானி அதை தொடர்ந்து பெரிய இடத்து மாப்பிள்ளை, சூரியவம்சம் போன்ற பல படங்கள்ல எல்லாம் நடித்தாங்க. இவங்க தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேலே நடித்தாங்க. இதில் பெரும்பாலான படங்கள் வெற்றி பெற்று 100 நாட்களை கடந்து ஓடின படங்கள் தான். இவங்க தமிழில் கடைசியாக நடித்த படம் எதுன்னா 2018 ரிலீஸ் ஆன களவாணி மாப்பிள்ளைங்கிற படம் தான். இவங்க வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்னத்திரையில் வந்த கோலங்கள் சீரியல் மூலமாக பல லட்சம் மக்களை கவர்ந்தாங்க. 2001 டைரக்டர் ராஜகுமாரனை மேரேஜ் பண்ண இவங்க தொடர்ந்து சீரியல், சினிமாலையெல்லாம் நடிச்சுட்டு தான் வந்தாங்க. இவங்களை தொடர்ந்து இவங்களோட தம்பியான நகுலும் சினிமாவில் நடிச்சுட்டு வந்தார். இன்னும் சில படங்களில் கமிட் ஆகி இப்போ பிஸியாக நடிச்சுட்டு வராரு. தேவயானி மற்றும் நகுலோட அம்மா தான் லட்சுமி ஜெயதேவ். இவங்க கடந்த சில நாட்களாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துருக்காங்க. இவங்களோட இந்த திடீர் மறைவு தேவயானி குடும்பம் மற்றும் திரையுலக சார்ந்த பலரையும் சோகத்துக்குள்ளாக்கியிருக்குன்னே சொல்லலாம்.